வெல்கம் பேக். என்னடா பாத்ரூம்ல எதுக்கு இருந்து பேசுறேன்னா, ஒருத்தர் இருக்கான் கொஞ்ச நாளாக குளிக்கவே இல்லை, அவனை குளிப்பாட்ட போகிறேன். அதுக்கு தான் நான் பாத்ரூம்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணிட்டேன் வீடியோவை. ஹலோ காய்ஸ், திஸ் இஸ் மீ கார்ல்ஸ்பர்க். நான் இன்னைக்கு குளிக்க போகிறேன். நான் குளிக்கிறத பார்க்காதீங்க, இவன் லூசு பையன் வீடியோ எடுக்கிறான். ஹாய், அந்த மூஞ்ச மட்டும் தொடவே விட மாட்டாது, ஏன்னே தெரியாது. மூஞ்சில கை வச்சாலும் போயிடும் நினைக்கிறான். இவன் அடிக்கடி வந்து அங்கங்க சொருகி சொருகி புண்ணாக்கி வச்சிருவான். அப்பெல்லாம் நான் இதை யூஸ் பண்ணுவேன். சில நேரத்தில் வந்து ஃப்ளோர் நம்ம கீழே தர தொடங்கி போகணும் பார்த்தீங்களா, பெட்டெல்லாம் போட்டு அதெல்லாம் வந்து இவனுக்கு செட் ஆகாது. அம்மா இல்லை, ஈரமாக இருக்க இடத்துல போய் படுத்தா அவனுக்கு இங்கே ஒரு மாதிரி அலர்ஜி, கருப்பாக வரும் அவனுக்கு, அலர்ஜின்னு சொல்ல முடியாது. ஆனால் அப்போல்லாம் வந்து நான் இதுதான் யூஸ் பண்ணுவேன். இது ஒரு வாட்டி எந்த ஹாஸ்பிட்டலில் என்ன சஜஸ்ட் பண்ணாங்கன்னு தெரியல, ஆனால் இதை இவனுக்கு ஒரு வாட்டி நான் யூஸ் பண்ணேன், நல்ல ரிசல்ட் வந்தது. அதனால் எப்போ அந்த மாதிரி வந்தாலும் நான் இதை தான் வாங்குவேன். நீங்களும் பார்த்துக்கோங்க. நான் இது போடுறதுனால இவனுக்கு எப்பவுமே அது சீக்கிரமாக சரியாயிடுச்சு. இப்போ இங்கே ஏதோ பண்ணி வச்சுருக்கான்.
தொடக்கிறது எப்படி கொஞ்சம் நேரம் ஆகிடும், அந்த ஈரம் போக மாட்டேங்குது ஃபேனில் உட்கார வச்சாலும். அதனால் நாங்கள் வந்து உங்களை லேட்டர் கேட்ச் பண்ணுறோம். டாட்டா பாபா. சிங்கத்தை காட்டுங்க. என்ன என்ன காட்டிக்கிட்டு இருக்கு? ஓரமாவா நீ போடுறதே தப்பு. சாப்பிட்டு சொன்ன எடுக்கூடாது. என்னோடய ரியல் கோச் யாருன்னா அனல் தான். ஜிம்முக்கு வந்து இதுவரையும் சுத்தமாக பழகமே இல்லை. இன்னும் நான் ஒர்க் அவுட் எப்படி போடணும் ஒன்றுமே தெரியாது. ஏன் தண்டால் கூட ஒரு நாடி இருக்குது. அப்போ வந்து என்னை வந்து மோட்டிவேட் பண்ணி கூட முடியும் முடியும் அப்படி இப்படின்னு சொன்னது சிங்கக்குட்டி தான். இன்றைக்கி நான் தண்டால் அடிக்கிறேன், கிளாஸஸ் வந்து கொஞ்சம் போடுறேன்னா சிங்கக்குட்டி தான் காரணம். உடம்பு வந்து ரொம்ப கொஞ்சம் நல்லா ஸ்பெண்ட் பண்ணி வருவேன். ரொம்ப பெருமையாக இருக்குது. ஆனாம்மா எனக்கே பிடிக்கல. இது பிடிக்குது பீனட்டும் பாலும் மட்டும் மிக்ஸ் பண்ணால் நல்லாவே இல்லை. சர்க்கரை இல்லாத வரும் இது ரொம்ப பிடிக்கிற மாதிரி இருக்கு. சர்க்கரை போட்டுருக்கணும்னு நினைக்கிறேன். ஜிம்முக்கு போயிட்டு கொஞ்ச நேரம் ஆகுது. வந்து ராஜேஷ் ஷவர்மா சாப்பிட போகலான்னு சொல்லியிருந்தான். சேர்த்தான் இதை ஃபினிஷ் பண்ணிட்டு அங்கே என்ன ஷவர்மான்னு பீட்சா ஷவர்மாவா நிறைய இருந்துச்சு. நிறைய ஆமாம் நிறைய இருந்தது. என்னென்ன இருந்துச்சு எனக்கு கரெக்டாக தெரியல. அங்கே போயிட்டு நான் காட்டுறேன். சாண்ட்விச் ஷவர்மா ஏதோ ஒன்று ரோல் இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணிட்டு வரலான்னு இருக்கேன். இதை ஃபினிஷ் பண்ணிட்டு தான் நான் போக போகிறேன். உங்களை நான் வந்து அங்கே மீட் பண்ணுறேன் ஷவர்மா கிட்ட. சக்கரை போட்டிருக்கணும் போல. ஷவர்மா வாங்க போனோம். போன இடத்துல நாங்கள் கேட்டோம் சாண்ட்விச் ஷவர்மா பீட்சா ஷவர்மான்னு. அவங்க வந்து என்ன சொல்லிட்டாங்க, இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், இன்னும் எதுவுமே ப்ராப்பராக அவங்க பண்ண ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கல போல். 1 வீக் ஆகும்னாங்க. சரி போனதுக்கு வந்து 2 நார்மல் ரோல் ஷவர்மா மட்டும் எங்களுக்கு வாங்கிட்டு வந்துட்டோம். வாங்கி இங்கே வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் தான் வந்து கேல்ஸ் வந்து நாங்கள் என்ன வாங்கிட்டு வந்தோன்னு ஆர்வமாக பார்க்க ஆரம்பிச்சிட்டோன்னா. ஆனால் அவன் இதெல்லாம் சாப்பிட மாட்டான் சரின்னு சொல்லிட்டு திருப்பியும் கீழே போயிட்டு அவனுக்கு ஒரு ஐஸ்கிரீமும் வாங்கிட்டு வந்துட்டேன். அவன் வெண்ணிலா சாப்பிடுவான். காட்டுறான் அவன் பாரு கீழே அதுக்கு தான் வெயிட் பண்ணிருக்கேன். இப்போ தாழுவா சாப்பிடுவான். குமான் ராஜேஷ் நம்ம சாப்பிடுவோம். சவர்மா சவர்மா அவன் பேர் பார்த்தியா ஜவர்மான் நினச்சிக்கிறாங்க. நல்லா இருக்கா? சாப்பிடு பேர் மைனஸ் நிறைய போடுறாங்கன்னு நினைக்கிறேன். கலர்லேயே தெரியுது. நல்லா இருக்கு. சியர்ஸ். ஒரு ரவுண்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு திருப்பியும் வேணும்னு தான் வெயிட் பண்ணிருக்கான் இப்போ. ஆனால் உனக்கு தரமாட்டேன். வீக்லி ஒன்ஸ் தான் ஐஸ்கிரீம். ஜிம்முக்கு போயிட்டு வந்து ரொம்ப டயர்டாக இருக்கு ஃபேஸ் பார்க்கறானா. எனக்கும் ஒன்று வாங்கிக்கிறேன். இல்லடா ரைடு ஏ அதில் ஐஸ்கிரீம் தான். இவன் பார்க்காத மாதிரி சாப்பிட்ணும். இப்போ இவன் பார்த்தானா கேட்பான். எனக்கு வெண்ணிலா ஃப்ளேவர் தான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சாப்பிடும்போது இந்த குச்சியோட டேஸ்ட்டும் சேர்த்து வருதுடா. குச்சி என்ன சாப்பிட்றீங்க? இல்லை நாக்கில் படும்போது. ஹலோ ஐஸ்கிரீம் வேணா? ஐஸ்கிரீமுக்காக தான் வெயிட் பண்ணுறேன் திருப்பி 2வது ரவுண்டுக்கு. தண்டை காலு மதி லைட்டாக கொடுப்போம். அவன் பையன் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுறான். டீ போதும் போதும். இப்போ அவன் சாப்பிட்முடியதுல நான் சாப்பிட முடியலன்னா 3வது ரவுண்டுக்கு வருவான் என்கிட்ட.
ஊர்லேருந்து எல்லாரும் வர்ற வரைக்கும் டெய்லி இதே தான், சலிக்காமல் விளையாடிட்டு இருக்கோம். என்ன ஒன்று, ஒரு ஜாய்ஸ்டிக் இருக்கிற வெறுப்பு தான், ரெண்டு ஜாய்ஸ்டிக்காக இருந்தால் இன்னொன்று விளாண்டுருக்கும். சரி, எனக்கு இது கட் பண்ணவே தெரியாது. காட்டுங்க. உனக்கு கட் பண்ண தெரியுமா? மாம்பழம் கட் பண்ணுறது என்ன? நம்மளே தெரியாது என்ன பண்ணுறது. எனக்கு இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ்லாம் இருந்தால் சாப்பிட பிடிக்கும். ஆனால் கட் பண்ணி கொடுத்தா தான் சாப்பிடும். 11:30 ஆகுதுங்க டைமு, இன்னும் உட்காந்துட்டு இருக்கோம். நான் இவ்வளோ நாள் ஆகி இதெல்லாம் சாப்பிடவே இல்லடா. நீ சாப்பிட்ருப்பில்ல வீட்டில் மாம்பழம், சீசன் வந்ததுலேருந்து சாப்பிடவே இல்லையே. சாப்பிட்டேன், அவனே கட் பண்ண. இன்னைக்கு நம்ம என்ன பண்ணோம், கேஸ்ட குளிப்பாட்டணும், அப்புறம் நான் வந்து பைக் எடுத்துகிட்டு போயிட்டு சர்வீஸ் பண்ண விட்டேன். ஏன்னா இதுக்கு மேலே அவனை கிக்கர் அடித்து கிக்கர் அடித்து ஸ்டார்ட் பண்ணணும்னு வைங்களேன், கண்டிப்பாக செத்து போயிடும். அதனால தான் ஃபஸ்ட்லாம் ஒரு வாட்டி கிக்கர் அடிச்சா ஸ்டார்ட் ஆகிடும், இப்போ ஒரு 10 வாட்டி மிதிச்சா தான் ஸ்டார்ட் ஆகுது. அதனால தான் சரி எடுத்துகிட்டு போயிட்டு சர்வீஸ் பண்ண கொடுத்துடும், அதனால ஈவினிங் தான் கிடைக்கும். அப்புறம் என்ன பண்ணோம், அப்புறம் வந்து ஜிம்முக்கு போனேன், வந்து ஷவர்மா சரி சாப்பிட போனான்னு நினச்சேன், சரி புதுசாக இருக்குமே அப்படின்னு. அது ஆமாம், அதுதான் டெய்லி நீங்கள் வீடியோ டெய்லி பார்க்குறது தான் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கு. நான் ஒரு விஷயத்தில் இருக்கேன்னா அது ஃப்ளாப்பு, எதுவுமே அதுக்கு உருப்படியே கிடையாது. என்ன பண்ணுறது, நம்ம நேரம் அந்த மாதிரி போல பார்க்கலாம். யூடியூப்பில் இறங்கியிருக்கேன், யூடியூப் ஃப்ளாப் ஆகுதான்னு பார்க்கலாம். ஃபுட் ரிவ்யூ சேனலில் ஃபுட் ரிவ்யூலாம் வேணாம், நம்மளுக்காக தான் செட் ஆகுது, எனக்கு தெரியாது ஃபுட்டை பற்றிலாம். இதோட ரிவ்யூ வேணால் கொடுக்குவா? இதை வந்து பார்த்தீங்கன்னா வாயில் வச்சுன்னா அப்படியே போய் இறங்கிட்டு சர்ன்னு போய் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. எந்த ஊர்லேருந்து வந்ததுன்னு தெரியல, நல்லா இருக்குது, பயங்கரமாக இருக்குது. ஆட்லெல்லாம் வருமே இந்த மாம்பழ சாறு ஸ்லைஸ் ஸ்லைஸா என்னடா ராஜா, அப்போ நீ இன்னொன்று சாப்பிடணுண்டா? அது அதான் அது நாளைக்கு சாப்பிடலாம். இதோ சொல்லி தான் சாப்பிடணும், ஒரு மாம்பழம் தானா? இன்னொன்று தாவல் இது நாளைக்கு என்னால் முடியல, நானும் கொஞ்சம் நிறைய சாப்பிட்டேன் இன்னைக்கு, ரோட்டின் வேறு குடித்தேன். நான் மறந்துட்டியா? ஏய் சாப்பிட்ற முடியலடா என்னால், இது ஒன்று தான்டா. நினைங்க மாம்பழம் போட்டு என் அர்த்தம் சாப்பிட்றா என்ன சொல்வீங்க தமிழில்? கொட்டை தான் சொல்வீங்க, மாம்பழ கொட்டை மலையாளத்தில் வந்து அண்டின்னு ஒன்று. ஃபினிஷ் அவ்வளோதாங்க, நம்மளோட டியூஸ்டே இப்படியே ஓடிச்சு. என்னமோ தெரில, கொஞ்ச நாளாக எனக்கு வேலையே இல்லாத மாதிரி இருக்குது, வெட்டியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. பேசுனாங்க போகலாம், அங்கே என்ன இருக்குது, சும்மா வீட்டு வரலாம், சும்மா பெசநகர் போகலான்றான். கொடுங்க, நான் நாளைக்கு வண்டி ரெடி ஆகிட்டு வந்துச்சுன்னா ராஜேஷ்னு பெசநகர் போயிடலாம். எஸ் அப்போ ஓகே, கொடுங்க நாளைக்கு பெசநகர் போவோம். ஏய் ஆனால் நான் ஜிம்முக்கு போயிட்டு வரதுக்குள்ளே டைம் ஆகிடலா, நைட் நம்ம ஒரு 10 o'clock கிளம்பலாம், போயிட்டு ஒரு 11:30 ஆ. நான் உட்காந்து எடிட் பண்ணி அசால்ட்டாக சொல்கிறாங்க பெசநகரும் ஃப்ளாப்பா. நம்ம எதில் கை வச்சாலும் ஃப்ளாப்பு, என்ன பண்ணுறது? விடுங்க, யூடியூப்பில் கை வச்சுருக்கோம், யூடியூப் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். எனக்கு இது எடிட் பண்ணும்போது தான் கொஞ்சம் அப்படி இருக்கும், ஏன்னா நான் பார்த்து 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 பண்ணுவேன். ஓகே, எல்லாருக்கும் பாய். மாம்பழம் கையில் இருக்கு, நக்கணும் போல வேணாம். நாளை சந்திப்போம், மீண்டும் விடைபெறுகிறேன், நன்றி, வணக்கம். நீ சொல்லுகிறியா? பாய். பாய் கைஸ். பாய் பாய். ராஜேஷ் பின்னாடி பார்த்தீங்களா, ஏஞ்சல் ராஜேஷ், ஏஞ்சல் பின்னாடி இந்த ரவுண்டாக இருக்குல்ல அந்த மாதிரி ராஜேஷ் பின்னாடி பாருங்க. இனிமே அவன் பேர் ஏஞ்சல் ராஜேஷ். ஏஞ்சல் பாய் சொல்லுங்க. ஏஞ்சல் பாய் கைஸ். அவனும் பாய் சொல்லுங்க.